ஐந்தாம் தமிழ சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்களை வைத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோத்தில் பல பின்னூட்டங்கள் வந்துருந்துச்சு. அதில் உள்ள ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்களை இப்போ வாசிக்க போகிறோம். அதை எதுக்கு இப்போ பண்ணுறோன்னா, அதன் மூலமாக ஒரு சில விடயங்களை தமிழர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான். இப்போ அந்த எதிர்மறையான பின்னூட்டங்கள்லாம் பார்த்துடலாம். இது தேவையில்லாத வேலை. இவர் பாண்டியனையாவை பற்றி பேசினால் அதற்கு எதிர் சாடலாக இந்த பதிவா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கான பதில் என்னன்னா, சாட்டை துரைமுருகன் பாண்டியன் ஐயாவை பற்றி சொன்னதுனால அதற்கு எதிர்வினையால இந்த பதிவுலாம் இல்லை. அதுக்கெல்லாம் தனியாவே ஒரு விழியம் வெளியிடுவோம். இன்டைரக்டாலாம் விழியங்கள் வெளியிட மாட்டோம், நேரடியாவே கேள்விகள் கேட்போம். பாண்டியன் ஐயாவை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நேரடியா விழியம் போடுவோம். பாரிசாலன் பாண்டியன் ஐயாவை பற்றி தவறான கருத்துக்களை எல்லாம் பரப்பும் போது ஐந்தாம் தமிழ சங்கம் எப்படி நேரடியா விழியங்கள் போட்டிருப்போம் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களே. இந்த விழியம் வெளியிட்டதுக்கான காரணம் இவர் மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாருன்றத சொல்றதுக்காக தான். அடுத்து பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விழியத்தை சாட்டை துரைமுருகன்லாம் வெளியிடலை, இதை போலீஸ் தான் வெளியிட்டாங்க, தவறான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஏங்க, இதை போலீஸ் வெளியிட்டாங்களோ இல்லை சாட்டை துரைமுருகனுடைய ஆட்கள் வெளியிட்டாங்களோ, இந்த விழியத்தை எடுத்தது யார்? ஒருத்தரை குடிக்க வச்சு மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் கீழ்த்தனமான செயல்னு நாங்க சொல்லல, சாட்டை துரைமுருகன் அவர்களே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஈன செயலை தான் மதன் ரவிச்சந்திரன் பண்ணிருக்காரு. அடுத்தவன் குடிச்சதை எடுத்து போற லூசு பல அப்படின்னு கேட்க தோணுமா தோணாது. அப்படி இருக்கும்போது அந்த செயலை ஏன் இவர் செஞ்சாரு? இந்த வீடியோ இவரே எடுக்கலன்னா சொல்லிடாதீங்க. இதுல தெளிவாவே இருக்கு, இந்த வீடியோ எடுத்தவர் சாட்டை துரைமுருகன் தான். இது போன்ற பல விழியங்கள் எடுத்து அவர் செல்ல வச்சிருக்காரு. நிறைய வீடியோஸ் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிருக்காரு. எல்லாருடைய ஜாதகமும் இந்த போன்ல இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா யாரு சம்பந்தப்பட்டது? கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அடங்குவாரா? ஆமா. இந்த விழியத்தெல்லாம் போலீஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. கேட்டால் சாட்டை துரைமுருகன் ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த விழியத்தை போலீஸ் வெளியிடுறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சாட்டை துரைமுருகன் பல வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது போலீஸே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் இந்த விழியத்தை சாட்டை துரைமுருகன் வெளியிட்டதுக்கான நோக்கம் இருக்குது. அவர் அப்போ ஜெயிலில் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி அவருக்கு ஜாமீன் வாங்குறதுக்கெல்லாம் லேட் ஆகிச்சு, துரிதமாக செயல்படலை. நாம் தமிழர் கட்சியின் தலைமையை பயன்படுத்துறதுக்காக தான் சாட்டை துரைமுருகன் இந்த விழியத்தை வெளியிட்டார். அவர் தான் ஜெயிலில் இருக்கார். இந்த விழியம் அவருடைய நண்பர்கள் எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? ஒருத்தர் எடுத்த வீடியோ அவருடைய செல்ல மட்டும்தான் இருக்கணுமா என்ன? அவருடைய நண்பர்கள் செல்லையும் இருக்கலாம்ல. அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த விழியம் அவருடைய சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருப்பாருப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விழியத்தை எடுக்கிறதுனால அவருக்கு என்ன நோக்கம் இருக்கும்? முதல்ல யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? டிக்டாக்ல போடுறதுக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு தான் அந்த விழியம்லாம் எடுத்தாரா? இந்த மாதிரி விழியங்களெல்லாம் ஏன் எடுத்தாருன்றதுக்கான பதில் இன்று வரையும் சாட்டை துரைமுருகன் சொல்லலை. அதனால் முதல்ல அவர்கிட்ட போயிட்டு இந்த கேள்விகளை கேட்டு தெளிவு பெறுங்க. இந்த மாதிரி மறைஞ்சிருந்து வீடியோலாம் ஏன் எடுக்கிறீங்க? இதுதான் உங்கள் வேலையான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, தமிழ் தேசியத்துக்குள்ளே எதுக்கு சண்டை போடுறீங்க? தமிழ் தேசியத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறீங்க. உங்கள் மேலேயே எங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்களே திராவிட கைக்குழியாக இருக்கலாம், நீங்களே ஏன் இலுமினாட்டியாக இருக்கக்கூடாது? இந்த மாதிரியான பின்னூட்டங்கள் அவ்வப்போது வரும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டும் போதெல்லாம் வரும். முதல்ல ஒன்று தெளிவுபடுத்திக்கிறோம், இது ஐந்தாம் தமிழர் சங்கம் தனிநபர் வச்சிருக்கிற ஒரு சாதாரண யூடியூப் சேனல்லாம் இல்லை. தமிழர்களுக்கான ஒரு இணைவியல் கட்டமைப்பு தான் இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம். அதனுடைய ஒரு பகுதி தான் இணையதள செய்தி சேவை. உலகம் முழுக்க வாழ்ற தமிழர்கள் கொடுக்குற சந்தா பணத்தை வச்சு தான் இந்த சங்கம் இயங்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஐந்தாம் தமிழர் சங்கம் நம் எதிரிகளுக்கு விலை போகாது. நீங்களே பார்த்துருக்கலாம், இத்தனை விழியங்கள் வெளியிட்டிருப்போம், ஒரு விழியத்தில் நாச்சும் ஆரியத்துக்கு ஆதரவாகவும் திராவிடத்திற்கு ஆதரவாகவும் பேசியிருப்போமா? உண்மை என்னவோ அதை மட்டும்தான் ஐந்தாம் தமிழர் சங்கம் வெளிப்படையாக பேசும். அதுக்கப்புறம் தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள சண்டை வேணான்னு சொல்கிறீங்களே, அவங்களாம் ஒன்று நல்லாவே தெரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கே ஆரியம் கால் ஊன்றுச்சு, ஆரியத்துக்கு எதிர்ப்பலைகள் அதிகமாச்சு, அப்போ தான் ஒரு டம்மியாக திராவிடத்தை உருவாக்குனாங்க. இந்த திராவிடர்களான ஆரிய கைக்கூலிகளே நாங்கள் தான் ஆரியத்தை எதிர்க்கிறோன்னு சொன்னாங்க, மக்களும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த சத்திய யுகத்தில் ஆரியமும் பொய், திராவிடமும் பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள் அனைவருமே தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணாங்கன்னா,
இதுக்கும் ஒரு டம்மியை உருவாக்குனாங்க. அதுதான் இந்த போலி தமிழ் தேசியம். இதில் இருப்பவர்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள்லாம் இல்லை, இவங்க தமிழ் தேசியத்தின் வியாதிகள். இந்த போலி தமிழ் தேசியம் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழர்களுக்காகவே குரல் கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது இவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. முற்று முழுதாக தெலுங்கர்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் எதிரானவர்கள் மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இவர்கள் அனைவரும் போலிகள்னு. ஒரு சாம்பிள் பார்க்குறீங்களா? இப்போ காட்டுற இந்த படத்தில் உள்ளவர் யார் தெரியுமா? தமிழ் தேசிய பேரியக்கத்தோட பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன். தமிழ் தேசிய பேரியக்க கட்சியோடைய முக்கியமான முடிவுகள்லாம் இவர் தான் எடுப்பார். இவர் ஒரு பிராமணன், சாதாரண பிராமின் இல்லை, தெலுங்கு பிராமின். பார்த்துக்கோங்க, தமிழர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் மாதிரியே இருக்கும், தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் அதை இயக்கிட்டு இருக்கவங்க பிற இனத்தவர்களாக தான் இருக்காங்க. இந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணிராஜுமே தெலுங்கர் தான். என்னப்பா யாரை பார்த்தாலும் தெலுங்கர்ன்றீங்க, பிராமணன்றீங்க, முதல்ல நீங்கள் யாரு, நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. இது எப்படி சுலபமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த காலகட்டத்தில் தமிழர்கள் மீண்டெழுவாங்கன்னு இந்த பிண்டாரிகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழர்கள் போலவே தமிழர்களை காப்பாற்ற வந்தோன்னு சொல்லிட்டு பிற இனத்தவர்களும் தமிழர்கள் வேடம் போட்டு வருவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் ஒவ்வொருவரையும் ஜாதி சான்றிதழ் வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்க சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி அவங்க பண்ற செயலை பாருங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய செயலை பாருங்க. எந்த ஒரு இடத்துலயாச்சும் தமிழர்களுக்கு விரோதமாக பேசியிருக்கோமா, இல்லை ஆரியத்துக்கு ஆதரவாகவும் திராவிடத்துக்கு சொம்பு தூக்கியும் பேசியிருக்கோமா? இந்த மாதிரி அவங்களுடைய கொள்கைகளை பார்த்தாலே அவங்க யாருன்றத நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடுவோம். எடுத்துக்காட்டுக்கு இந்த மணிராஜா அவர்கள், இவருடைய கொள்கையை பாருங்களேன். இவரை பொறுத்தவரையும் தமிழர்களுக்கான வரையறை என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 1956 முன்னாடி வந்தவங்கலாம் தமிழர்கள், 1956 அப்புறம் வந்தவங்கலாம் பிற இனத்தவர்கள். அதாவது இவர் இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, கருணாநிதி, அண்ணாதுரை, ஈவேரா, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவரை பொறுத்தவரையும் இவங்க அனைவருமே பச்சை தமிழர்கள். கேட்டால் 1956 வந்துட்டாங்க. அப்போ இவருடைய கொள்கைகளுக்கும் திராவிடத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க. வெளியே தான் பார்க்க தமிழ் தேசிய கட்சி, ஆனால் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இதுவும் திராவிட கட்சி தான். இது போல தாங்க பிற இனத்தவர்கள் தமிழ் தேசியன்ற போர்வை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆரிய திராவிடத்தை அம்பலப்படுத்துறதுலாம் ரொம்பவே ஈஸி, ஆனால் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு தன்னை நல்லவங்க மாதிரியே காமிச்சிட்டு இருக்கவங்கள அம்பலப்படுத்துறது தான் கடினமான வேலை. அந்த பணியை தான் ஐந்தாம் தமிழர் சங்கமும் செஞ்சிட்டு இருக்கோம். எப்படி தமிழ் தேசிய பேரியக்க கட்சி இந்த தெலுங்கு பிராமணன் கி வெங்கட்ராமனோட கட்டுப்பாட்டில் இருக்கோ, இது போல மேலும் சில தமிழ் தேசிய கட்சிகள் பிராமணன் கட்டுப்பாட்டிலையும் தெலுங்கனின் கட்டுப்பாட்டிலையும் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுடைய கொள்கையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்க, ஆனால் ஈவேராவை தமிழ்னா வடுக துரோகிய பெரியார்னு வாய் கூசாம பேசுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் ஹிந்து தமிழர்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழர்கள் ஆண் வழி சமூகம், அதாவது ஆண் தமிழனாக இருந்தால் போதும், பெண் யூத பிராமண பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, தெலுங்கு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய பிள்ளைகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யலாம் அப்படின்னு இந்த ஆரிய திராவிட கருத்தையே கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்க பேசுறத வச்சும் அவங்களுடைய செயல்பாட்டை வச்சுமே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சாட்டை துரைமுருகனை எடுத்துக்கோங்க, மதுவை ஒழிக்கணும்னு பேசுவார், ஆனா மது குடிக்கிறது அவரவர் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றாரு. எல்லாரும் வந்து இயல்பா சாப்பிடுறாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்டது. அவங்க வந்து உணவு அருந்துவது, அவங்க வந்து அங்க மது சாப்பிடுவதோ இல்லை, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நம்ம தலையிடுறதுக்கான எந்த உரிமையும் எவனுக்கும் கிடையாது. பாலாஜி முருகதாஸ் வந்து மது அருந்துறாது, மறு அருந்தல, அது அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கம். சாராயத்தை விற்கிறதுன்னு தப்புன்னு சொல்ற இவரு, சாராயம் குடிக்கிறதுனா அவரவர் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றாரு. உணவு அருந்துவது, அவங்க வந்து அங்க மது சாப்பிடுவதோ இல்லை, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நம்ம தலையிடுறதுக்கான எந்த உரிமையும் எவனுக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் கேடி ராகவனுடைய வீடியோ ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கேடி ராகவனுடைய காரோடைய எடுத்து பார்த்தீங்களா, கேடி ராகவன் பூஜை அறையில் உட்காந்து என்ன பண்ணாரு, கேடி ராகவன் பூஜை அறைக்கு முன்னாடி பண்ணது அது இந்து தர்மத்தின்படி தவறாக இருக்கலாம், ஆனால் கேடி ராகவனுடைய தனி மனித உரிமையின் அடிப்படையில் அது அவருடைய ரூம்ல அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. அவர் ரோட்டில் போற பெண்ணை கையை பிடிச்சி இழுத்தாதான் தப்பு. அந்த பொண்ணும் விருப்பப்பட்டு பேசுது, இவரும் விருப்பப்பட்டு பேசுறாரு, ஆனால் இது இன்னொருத்த நடுவில் உட்காந்து வீடியோ எடுக்கிறான். அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். பூஜை அறைகளை பண்ணுறது அதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக, அதெல்லாம் தப்பு இல்லையா? அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேடி ராகவனும் அந்த பொண்ணும் விருப்பப்பட்டு வீடியோ கால் பண்ணாங்களாம். ஏங்க, ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு பேசினாங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு யார் பண்ணியிருப்பா? ஒன்று கேடி ராகவன் பண்ணியிருக்கணும், அவர் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ அந்த பொண்ணு தானே பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த விடயத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், கேடி ராகவன் ஒழுக்கம் தவறிட்டார்,
ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு வழிபாட்டு அறையிலேயே இப்படி பண்ணுறார். அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா அவரால் பல பெண்கள் சீரழிய வாய்ப்பு இருக்குது. இப்படி தானே இவர் சொல்லியிருக்கணும். ஒழுக்கமற்ற செயல்களெல்லாம் அவரவர் தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறதுக்கும் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு திராவிடம் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் உற்று நோக்கும் போதே நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தமிழ் தேசியவாதிகளா இல்லை தமிழ் தேசிய வியாதிகளா அப்படின்றத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு அடிக்கடி வர கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, எல்லாரையும் குறை சொல்கிறீங்க அப்போ யாருக்கு தான் நான் ஓட்டு போடுறது? பல வீழங்களுடைய பின்னூட்டங்கள்லையும் இந்த கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸு, இதுக்கான பதிலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. எல்லாரையும் குறை சொல்கிறீங்க அப்போ யாருக்கு தான் நாங்கள் ஓட்டு போகிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு முன்னாடி நாலு கிளாஸ் வைக்கிறோம். அந்த நாலு கிளாஸ்லையுமே ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றுறோம், சரிசமமாக ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றுறோம். ஊற்றுனதுக்கப்புறம் மொதல் ரெண்டு கிளாஸில் நிறைய கழிவு நீர் ஊற்றுறோம், மூன்றாவது கிளாஸில் கொஞ்சம் கழிவு நீர் ஊற்றுறோம், நான்காவது கிளாஸில் சில சொட்டுகள் கழிவு நீர் ஊற்றுறோம். இந்த நாலு கிளாஸ்லையுமே கழிவு நீர் கலந்தாச்சு. இப்போ இந்த நாலு கிளாஸில் எந்த கிளாஸில் இருக்க ஜூஸை குடிப்பீங்க? இல்லைப்பா, நாலாவது கிளாஸில் தான் கொஞ்சமாக கழிவு நீர் கலந்துருக்கு, அதனால் இதை மட்டும் நான் குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, எல்லாத்துலேயுமே கழிவு நீர் கலந்துருக்கு, எதையுமே குடிக்க மாட்டேன், கலப்படமற்ற தூய்மையான பழச்சாரை கொண்டு வந்து அதை நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலுமே இதுதான். தூய்மையான பழச்சாறு வர வரையும் வெயிட் பண்ணுங்க, அப்படி வெயிட் பண்ண முடியலன்னா நீங்களே சுத்தமான ஜூஸை போட்டு குடிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த நாலு கிளாஸில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். ஐந்தாம் தமிழர் சங்கம் எல்லார்கிட்டையும் குறையை தான் கண்டுபிடிக்குது, பல நல்லது பண்ணுறாங்க, கொஞ்சோன்னு குறைகள் இருக்க தான் செய்யும், அந்த குறைகளை விட்டுட்டு நல்லதை மட்டும்தான் பேசணும், மற்ற தமிழ் தேசியவாதிகள் பண்ணுற குறைகளை பேசக்கூடாது அப்படின்னு பல பின்னூட்டங்கள் வருது. இதுக்குமே இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்காட்டு தாங்க. ஒரு கிளாஸில் 99% ஆரஞ்சு ஜூஸ் இருக்குங்க, ஆனால் 1% சிறு துளிகள் உங்கள் கண்ணு முன்னாடி கழிவு நீர் கலக்கிறாங்க, அப்போ அதை குடிப்பீங்களா? அதான், 99% ஆரஞ்சு ஜூஸ் தானே இருக்கு, பரவாயில்லன்னு குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்கல்ல. அதே தான் இதுக்கும் பதில். நம் எதிரிகள் பல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க, அப்படி நல்ல கருத்துக்கள் பேசினாதான் மக்கள் நம்புவாங்கன்னு அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம தான் அவங்க பேசுறத கூர்ந்து கவனிக்கணும். பல நல்ல கருத்துக்கள் பேசுகிற அவங்க ஏன் இந்த 1% கெட்ட கருத்துக்கள் பேசுகிறாங்க, அப்போ அவங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பலருமே பல வீயங்களில் சொல்கிறீங்க, முதல்ல நீங்கள் முகத்தை காமிச்சு பேசுங்க, முகத்தை காமிச்சு பேசவே பயமாக இருக்குது உங்களுக்கு, அப்போ நீங்கள் எப்படி நல்லவங்கன்னு நாங்கள் நம்புறது அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்குறீங்க. முகத்தை காமிச்சு பேசினாதான் நல்லவங்கன்னா இப்போ காட்டுறோமே, இவங்களாம் நல்லவங்களா? ஏன்னா இவங்களாம் தினமுமே முகத்தை காமிச்சு தான் பேசுகிறாங்க, அப்போ இவங்களாம் நல்லவங்களை ஆயிடுவாங்களா? நம்ம முன்பே சொன்னது போல தான், இது ஒரு தமிழர்களுக்கான சங்கம், தமிழர்களால் தமிழர்கள் கொடுக்கும் சந்தாவால் இயங்கிட்டுருக்கு. இந்த சங்கத்தில் பலருமே அவங்களுடைய முகத்தை காமிக்காமல் நற்பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ முகத்தை காமிச்சு வீழம் போடுறதுக்கான தேவை இல்லை. அதே போல் ஒரு மேக்கப் போட்டு முகத்தை காமிச்சு பேசுகிறதுனாலே அவங்க நல்லவங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காது. இந்த பின்னூட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு புறம் மகிழ்ச்சியாக தாங்க இருக்குது. ஏன் சொல்கிறோன்னா, பல ஃபேக் ஐடிகள் தெலுங்கர்கள் பிராமணர்கள் தன்னை தமிழ் தேசியவாதிகள் மாதிரி காமிச்சிக்கிட்டு பின்னூட்டத்தில் பதிவிடுவாங்க, அவங்களெல்லாம் விட்டுத்தள்ளுங்க. நான் மற்ற தமிழர்கள் எனக்கெல்லாம் வேலை வெட்டியிருக்குப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு போகாமல் உட்காந்து பொறுமையாக கமெண்ட் பண்ணுறீங்கள, இதுவே தமிழ் தேசியம் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு முதல் படி தான். யாராச்சும் தமிழர்களை காப்பாற்ற வருவாங்களா, ஏதாச்சும் நல்லது செய்வாங்களா அப்படின்லாம் எதிர்பார்க்காம தமிழ் இனத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொருவரும் யோசிக்க ஆரம்பிங்க. நம்மளுடைய கடவுளர்களையும் சித்தர்களையும் வழிபட ஆரம்பிங்க. இந்த ஆரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கடவுளர்களுக்கெல்லாம் கட்டுக்கதைகளை உருவாக்குனாங்க. அப்படி பண்ணாதான் அந்த கொச்சையான கதைகள்லாம் பார்த்து தமிழர்களே அவங்களுடைய கடவுளை வழிபட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திராவிடர்கள் நம்ம கடவுளர்கள்லாம் வழிபடுறது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க. கடவுளை மறுப்பது தான் பகுத்தறிவுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் நம்மளுடைய உண்மையான கடவுளர்களையும் சித்தர்களையும் மீண்டும் அனைவரும் வழிபட ஆரம்பிக்கணும். இன்னும் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த போலி தமிழ் தேசியத்தை இந்த பிண்டாரிகள் எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்களேன். 2009 வரையுமே தமிழ் தேசியனாலே வயசானவங்களாக காமிப்பாங்க, வயசானவங்க தான் தமிழ் தேசியம் பேசுவாங்க அப்படின்னு கட்டமைச்சாங்க. ஆனால் ஈழப்போருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தமிழர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க.
அதை பார்த்து இந்த பிண்டாரிகள் தமிழ் தேசியத்துடைய ஸ்டைலையே மாற்றிட்டாங்க. இப்போல்லாம் தமிழ் தேசியம்னாலே கொந்தளிச்சு பேசுறது தான் தமிழ் தேசியன்ற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. இது உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தமிழ் தேசியவாதிகள்னாலே உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்கப்பா அப்படி தான் நினைப்பாங்க. அதனால் மக்கள் அனைவரும் கவனமாக இருந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் கூர்ந்து கவனிச்சிங்கனாலே இந்த மாதிரியான போலி தமிழ் தேசியவாதிகளை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். பிண்டாரிகள் இதுக்கப்புறம்லாம் ஏமாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. இது சத்திய யுகம். தமிழர்கள் வீப்படைஞ்சு வெற்றியடையும் காலம் இது. மீண்டும் அடுத்த வியத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.